ஆபரேஷன் சவுத் இந்தியா சவுத் இந்தியான்னு சொன்னீங்களே அது இதுதானா இப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி தான் பாஜகவோட காய் நகர்த்தல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நாமினேட்டட் ராஜ்யசபா எம்பிஸ் 4 பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கூட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு சில பேரை வந்து 4 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் விஷயமே வந்துருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து வட மாநிலங்களை எப்படி வந்து கோல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அடுத்த டார்கெட் வந்து எங்களுக்கு தென் மாநிலங்கள் தான், தமிழ்நாடு கேரளா, அடுத்து எங்களோட ராஜ்யம் வந்து இங்கெல்லாம் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தெலுங்கானாவில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஸ்பீச்செல்லாம் வந்து கொடுத்தாங்க. இதை நாங்கள் சும்மா வாயிலெல்லாம் சொல்லலை, செயல்லையும் அடுத்தடுத்து காட்டுவோம் அப்படின்றத சிம்பாலிக்காக உணர்த்துற மாதிரி தான் இந்த நாமினேட்டட் ராஜ்யசபா எம்பிஸோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், தமிழகம் சார்பாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திரால பிரபல இயக்குனரான ராஜமௌலி அவர்கள் தந்தை இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கர்நாடகாவில் ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி உஷா அவர்கள், அதாவது மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையான பிடி உஷா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சில வந்து என்ன தெரியுது, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா சொன்னதை பாஜக செஞ்சிருவாங்களோ, அதை தான் சிம்பாலிக்காக இப்படி காட்டுறாங்களோ. அவங்க என்ன சொன்னாங்க, வட மாநிலங்கள்லாம் எங்களோட கை தான் வந்து ஓங்கியிருக்கு, அடுத்து எங்களோட டார்கெட் வந்து தென் மாநிலங்கள் தான், எப்படியாவது வந்து அடுத்து தெலுங்கானா நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மாதிரி தானப்பா நடந்துட்டு வருது. கரெக்டாக பாருங்க, 4 ஸ்டேட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து எம்பி சீட்லாம் வந்து கொடுக்குறாங்களே, சொன்னதை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாமினேட்டட் ராஜ்யசபா எம்பிஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய துறைகள், அதாவது கலை விளையாட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் யார் வந்து சிறந்து விளங்குறா அவங்களோட திறமையை பார்த்து வந்து இந்த எம்பி சீட் வந்து கொடுப்பாங்க. சரி, இந்த விஷயத்தில் வந்து ஆபரேஷன் சவுத் இந்தியா அது இது இதெல்லாம் வந்து விட்டுருவோம். இதை பற்றி தமிழகத்தில் என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், இதை கூட வந்து அரசியலாக்குற மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பேசினா ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கிடைக்க போகுது, இது என்ன பெரிய விஷயமா, எதுக்கு தெரியுமா அவருக்கு வந்து எம்பி சீட் கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை புகழ்ற மாதிரி அவரோட மனசை குளிர வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாரு. அதாவது அம்பேத்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை கம்பேர் பண்ணி ஒரு புத்தகத்துல முன்னுரையா வந்து எழுதியிருக்காரு, இப்படிலாம் வந்து பண்ணா ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்காம இருப்பாங்களா, அதனாலதான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த கூட அரசியலாக்கி ஒரு சில பேர் வந்து பேசிட்டு வந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க. நேற்று சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்காதீங்க, இப்ப இசைஞானி இளையராஜா அவர்களோட தனித்திறமைக்காண்டி தான் அவரோட திறமையை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் பண்ணி தான் அவங்களுக்கு நாங்க ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துருக்கோம், அதை விட்டுட்டு பிரதமர் மோடி அவர்களை வந்து புகழ்ந்தாரு அதனாலதான் வந்து எம்பி சீட் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவரோட திறமையை வந்து தயவு செஞ்சு வந்து கொச்சப்படுத்தாதீங்க. பிரதமர் மோடியை புகழாதவங்க யார் இருக்கா, எல்லாரும் தான் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு தலைவர்கள் இருந்து எல்லாரும் வந்து பிரதமர் மோடியை புகழ்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. அதனால நாங்க வந்து இசைஞானி இளையராஜாக்கு வந்து எதுக்கு எம்பி சீட் வந்து கொடுத்தோம், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய இசை ஜாம்பவான், அதனாலதான் அவருக்கு வந்து எம்பி சீட் வந்து கொடுத்தோம், இந்த ஒரு விஷயத்தை கூட அரசியலாக்குறதை விட்டுட்டு அடுத்து என்னென்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான பதிலடி வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ நம்மளோட கருத்து பெரும்பாலானவரோட கருத்து வந்து இதாக தான் வந்திருக்கு, ஏன் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த விதத்தில் வந்து அவர் தகுதி இல்லாமல் இருக்காரா, எவ்வளோ பெரிய திறமை வாய்ந்த மனிதருக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்குன்னா அதை பாராட்டணும், அதை பாராட்ட மனம் இல்லைன்னா கூட வந்து கடந்து வந்து போகணும். இதே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்களா கெத்து மாசு பார்த்தீங்களா எங்கள் தலைவருக்கு, எங்கள் தலைவருக்கு எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதே வந்து இளையராஜா அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்துட்டாரு, பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்களை பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி அவரை வேணும்னே வந்து டார்கெட் பண்ணி அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில பேர் வேணும்னே வந்து அரசியலாக்கி அவர் சொல்கிற விஷயங்கள் அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து அரசியலாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து தனிப்பட்ட கருத்துங்க, முந்தா நேற்று கூட தான் வந்து தமிழக முதல்வர் வந்து பெருமையாக வந்து பேசியிருந்தார், எல்லா கருத்தையும் நாங்கள் தனிப்பட்ட கருத்தாக தான் வந்து பார்க்குறோம், எதையுமே வந்து அரசியலாக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு. பெரும்பாலானவரும் அதை தான் வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தை அரசியலாக்காமல் இது வந்து தமிழகத்துக்கு நம்மளோட இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் வந்து பார்க்கணும் அப்படின்றதா நம்மளோட கருத்தாக வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.